கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு 276 தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணித்து வருகின்றேன். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் திருவலஞ்சுழி. இது எங்கிருக்கிறது? கும்பகோணம். அங்கிருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான தூரம் பிரயாணித்தால் சுவாமிமலை. சுவாமிமலைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி பிள்ளையார். இன்னும் சொல்லப்போனால் திருவிடை மருதூர் அப்படின்ற தலத்து மகாலிங்கேஸ்வரர் தான் பிரதானமான மூலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சுற்றி இருக்கக்கூடிய தலங்களில் இருக்கும் ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு தெய்வங்களாக, அதாவது எப்படி பார்க்கணும், மேல்நோக்கு கழுகு பார்வை மாதிரி திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் ஒரு மூலவர். அப்போ அவருடைய கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையார் யாருன்னா வலஞ்சுழி பிள்ளையார். அப்போ அந்த மகாதேவர் கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் யாருன்னா சுவாமிமலை முருகன். இந்த வலஞ்சுழி பிள்ளையார் இருப்பது போல, முருகன் இருப்பது போல, இந்த மகாதேவர் கோயிலுக்கு யார் குரு பகவான் பார்த்திங்கன்னா ஆலங்குடி. அவர் பிரதானம்னா அவருக்கான பிள்ளையார் யாருன்னா அந்த வலஞ்சுழி பிள்ளையார். இவர் தான் பிரதான முழுமுத கடவுளாக இருக்கிறார். இறைவனின் பெயர் வலஞ்சுழிநாதர், அம்பிகையின் பெரிய பெரிய நாயகி. இறைவன் இறைவி இருந்தாலும் இந்த தலத்தில் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு ஏற்றம் நாவுக்கரசரால் போற்றி பாடப்பட்ட தலம். இது காவிரி தென்கரை தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது 25வது தலமாக போற்றப்படும் தலம். மொத்த எண்ணிக்கையில் 88வது தலமாக வருகின்றது. சுவாமிமலை செல்பவர்கள் எல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தலம். இன்னொரு அற்புதம் சொல்லட்டுமா? சுவாமிமலை அறுபடை வீட்டில் ஒரு வீடு, திருப்புறம் குன்றம், ரெண்டாவது திருச்சிரலை வாய்ந்த திருச்செந்தூர், ஆவினன்குடி, அடுத்தது திரு ஏரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிமலை. இந்த சுவாமிமலை ஒரு படை வீடுனா பிள்ளையாருக்கும் இந்தியா முழுக்க 10 படை வீடுன்னு இருக்கு. அப்படி விநாயகப் பெருமானுடைய ஒரு படை வீடு திரு அண்ணாமலையை போற்றுவோம். அதுபோல் இந்த வலஞ்சுழியும் பார்த்தீங்கன்னா ஒரு படை வீடு. இப்படி ஒரே இடத்துலையே ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கான படை வீடு, அதே இடத்துலருந்து ஒரு 5 நிமிஷம் பிரயாணித்தோன்னா முருகனுக்கான படை வீடுன்னு ஒரே சமயத்தில் மூத்த பிள்ளையார் இளைய பிள்ளையார்னு ரெண்டு பேரோட படை வீட்டை பார்க்கலான்னா அது இந்த இடம்தான். சரி, இந்த பிள்ளையார் எப்படி வந்தார், இவர் வர யார் காரணம்? இந்த பிள்ளையாரை நுரை பிள்ளையார் அப்படின்வாங்க. பார்க்கடல் தெரியும் இல்லையா, அதில் தானே கடைஞ்சு அமுதத்தை வர வைத்தார்கள் தேவர்களும் அசுரர்களும். முதல்ல ஆலகால விஷம் வந்தது, அந்த விஷத்தை காப்பாற்ற வேண்டும், அதிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும்னு சிவபெருமானிடம் தஞ்சமடைகிறார்கள். அவர்களுக்கு அமுதம் கிடைக்க திருமால் கூர்ம அவதாரம் எடுத்து அங்கே இருக்கிறார். ஆலகால விஷத்திலிருந்து விடுபட சிவனை நாடுகிறார்கள். அப்போ சிவன் சொல்கிறார், எந்த ஒரு விஷயனாலும் முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணுங்கள். அப்படி பிள்ளையார் பூஜை செய்வதற்காக பார்க்கடல் தானே அப்போ இருக்கிற இடம். எங்கே, அதாவது பிள்ளையார் மாதிரி எளிமையான தெய்வம் இல்லை. மண்ணா மண் பிள்ளையார், மஞ்சளா மஞ்சள் பிள்ளையார், சாணமா சாணத்தில் பிள்ளையார், எந்த இடத்துல நாம் கூப்பிட்டாலும் ஓடி வந்து அருள் கொடுக்கும் தெய்வம் பிள்ளையார். அப்போ கடல் கிட்ட இருந்து ஆலகால விஷம் வருது, இப்போ போய் சிவபெருமான் பிள்ளையார் பூஜை பண்ணிட்டாரே, அப்போ என்ன கிடைக்கும் அவர்களுக்கு? கடல் நுரை தான் கிடச்சிதான். அப்படியே நுரையை எடுத்து அதில் ஒரு பிள்ளையார் செய்கிறாங்க. நுரை பிள்ளையார் எந்த நிறத்தில் இருப்பார்? வெண்மையாக இருப்பார். அதனால் இவருக்கு ஸ்வேத விநாயகர் அப்படின்ற நாமமும் உண்டு. அந்த பிள்ளையாரை கையில் ஏந்தி எந்த தலத்தில் வைக்கலான்னு இந்திரன் வந்து கொண்டே இருக்கும் பொழுது, இந்த வலஞ்சுழிநாதராக இறைவன் அருள் பாலிக்கும் தலத்திற்கு வரும் பொழுது, இங்கேயே தங்க விருப்பம் அப்படின்றத பிள்ளையார் தன்னுடைய தந்தையாம் சிவபெருமானுக்கு உணர்த்துகின்றார். அதனால் இந்த தலத்தில் சிவபெருமான் ஒரு சிறுவன் வேடத்தில் வந்து இந்திரன் கையில் இருக்கிற லிங்க, அதாவது ஸ்வேத விநாயகர் நுரை பிள்ளையாரை பார்த்து, என் கையில் வேணால் கொடுங்க, நீங்கள் சிவபூஜை வேணால் பண்ணிட்டு வாங்க, இந்த சிவாலயத்தில் சிவபூஜை பண்ணாமல் கையில் எதையோ வச்சுருக்கீங்க. ஆமாம்ப்பா, இது நுரை பிள்ளையார், இவர் எங்கே வைக்கணும்னு தெரியலை, இருந்தாலும் சிவபூஜை பண்ணணும்னு ஆசை, ஆனால் கையில் பிள்ளையார் ஸ்வேத விநாயகர் இருக்கிறதுனால பூஜை பண்ண முடியல அப்படின்னு இந்திரன் சொல்லும் பொழுது, இந்த சிறுவனாக வந்த சிவன் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சிவபூஜை பண்ணிட்டு வாங்கன்னு இந்திரன் அனுப்பிட்டு தன்னுடைய கையில் அந்த பிள்ளையாரை ஏந்தி கொண்டிருந்தார். சிவபூஜை செய்ய இந்திரன் சென்ற உடனே அதே இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டார். பூஜை முடிஞ்சு வந்தால் சிறுவனை காணும். சிச்சோ, இங்கே தானே இருக்கார் அந்த பிள்ளையார், எடுத்துன்னு போயிடலான்னு எடுத்தால் ஸ்வேத்த விநாயகரை அந்த இடத்திலிருந்து எடுக்க முடியவில்லை. அசரீரி கேட்கிறது, நான் இந்த இடத்திலேயே இருந்து அருள் பாலிப்பேன்னு. அதனால் விநாயகர் விருப்பத்திற்காக அங்கேயே இந்திரன் அவரை பிரதிஷ்டை செய்த இடத்தில் வழிபாடு செய்து கிளம்புகின்றான். திருமால் குடும்பத்திலிருந்து ஒரு பெண்,
சரஸ்வதி குடும்பத்திலிருந்து ஒரு பெண் என்று இரண்டு மனைவியரை இங்கே பிள்ளையார் திருமணம் செய்து கொள்கிறார். அதனால் திருமண பாக்கியமும் இந்த ஆலயத்திற்கு வந்து நுரைப்பிள்ளையார் ஸ்வேத விநாயகரை வணங்கினால் நமக்கு கிடைக்கும். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டம். நீ இந்த ஆலயத்திற்கு வந்தால் அதனுடைய பிரம்மாண்டத்தை நாம் உணரலாம். அவ்வளவு அழகான சிலை ரூபங்கள், இறைவனுடைய திருமேனிகள். காளி தேவியினுடைய சிலை இங்கே ரொம்ப பிரசித்தி, பைரவருடைய சிலை இங்கே ரொம்ப பிரசித்தி. இப்படி இந்த திருவலஞ்சுழி அப்படின்ற ஆலயத்தினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். ரமண மகரிஷிக்கும் திருவலஞ்சுழிக்கும் தொடர்பு உண்டு. இப்படி இறைவனாலும் போற்றப்பட வேண்டிய தலம், இறைவனை கொண்டாடப்பட வேண்டிய தலம், அருளாளர்களாலும் நாம் போற்றப்பட வேண்டிய தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவலஞ்சுழி. அதனால் பிள்ளையார் வழிபாடு எப்பொழுதும் நன்மையை கொடுக்கும். திருவலஞ்சுழி வந்து பிள்ளையாரை வணங்கி பக்கத்திலேயே இருக்கிற திரு ஏரகம்ன்ற சுவாமி மலைக்கு சென்றால் முருகப்பெருமானின் அருளையும் வாங்கி கொண்டு வரலாம். அதனால் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தொன்மையான அழகான தலம் திருவலஞ்சுழிக்கு வாருங்கள். விநாயகரை வணங்கி வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை தகர்த்து வெற்றியை அடையுங்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.